ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன ரெசிபி செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். முட்டை பொரியல் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் சேர்த்து மசாலா முட்டை பொரியல் செஞ்சு காமிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேன் ஒன்று சூடு பண்ணியிருக்கேங்க. இல்லை 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது பொடியாக நறுக்கின வெங்காயங்க, பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். அது வெயிட்டில் பார்த்தா ஒரு 100 கிராம்ஸ் வருங்க. போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஒன்று போடுறேங்க. போட்டு அதையே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். தீ வந்து மிதமான தீ போதுங்க, கலர் மாற வேண்டாம். வெங்காயம் இது வந்து கரம் மசாலா போடுறேங்க, ஹோம்மேட் கரம் மசாலா. இந்த சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை போட்டு அரைச்சதுங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து அந்த மசாலா வாசனைனா கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் தான் போட்டு பொரியல் பண்ணுவோம். இது வந்து கரம் மசாலாவும் இஞ்சி பூண்டும் நான் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேங்க. பச்சை மிளகாய்க்கு பதில் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு நல்ல சுவையை கொடுக்குங்க இந்த முட்டை பொரியலுக்கு. இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் முட்டை வந்து மூணு முட்டை சேர்த்துக்கிறேங்க. எனக்கு போட்டு இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம பொரிக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி அந்த பக்குவத்தில் எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா மெத்துன்னு இருக்குங்க. இது வந்து இது நம்ம ரசம் சாதத்துக்கு தாங்க ரொம்ப அருமையாக இருக்கும். திடீர்னு ஒரு சமையல் பண்ணால் ஒரு சாதம் வடிச்சுட்டு ரசம் வச்சுட்டு இந்த முட்டை பொரியல் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நல்லா ஊருக்கு போயிட்டு வந்தோன்னாக்கா 2:30-3 மணி ஆனால் கூட மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தாங்க வந்துடும். வந்து சாதம் வச்சுட்டு ரசம் இந்த முட்டை பொரியலுங்க காம்பினேஷனும் ரொம்ப அருமையாக இருக்கும். புளி ரசம், வெத்து ரசம் அந்த மாதிரி வச்சாலே இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்க்குறேன். பொடியாக இருக்கணும் கொத்தமல்லிங்க. கொஞ்சமாக மிளகு பொடிங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். சும்மா அதான் வாசனைக்கு தான் காரம்லாம் ரொம்ப எடுத்து கொடுக்காது. அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இருந்தாங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது தக்காளி வேணால் கூட கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ், ஒரு 4 பீஸ் நம்ம சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை கூட அது வந்து வேணுன்றவங்க சேர்த்துக்கலாங்க. நான் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்க நல்லா உதிர உதரா நல்லா அருமையாக வந்திருக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு போட்டதும் அந்த மசாலா தூள் போட்டது கொஞ்சம் நல்லா வாசனை இருக்குங்க. மைல்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து அப்படியே ஸ்டஃபிங் போல் வச்சு நம்ம சப்பாத்தி மாவு இருக்கு இல்லைங்கன்னா அது உள்ளே வச்சு கூட அப்படியே நம்ம சப்பாத்தி கூட போடலாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆனால் பொடியாக வரா மாதிரி நம்ம பொரியல் பண்ணியிருக்கணுங்க. ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சங்கியாக தெரியக்கூடாது. நல்லா பொடிசாக நல்லா பண்ணிவிட்டு அந்த மாதிரி சப்பாத்திலையும் வச்சு செஞ்சால் நல்லாயிருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.